அண்ணே எனக்கு யாரும் தெரியல கோயம்புத்தூர்ல, உங்களுக்கு யாரும் தெரியுமாண்ணே அப்படின்னு மனோபாலா கேட்டாரு. இருடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி அங்கே பேசி இங்கே பேசி இவனா டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. நாங்கள் அது பண்ணிருக்கவே முடியாது. ஒரு ஃபோட்டோஷூட் மூலிமா என் லைஃபுக்கு என்னோட குழந்தை என்னோட ஒய்ஃபுக்கு நிறைய விஷயங்கள் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணுறேன். 2 days முன்னாடி ரஜினி சார்க்கு ட்ரையல் பார்த்தோம். ரொம்ப நேரம் பார்த்து ஓ இது நான் தாங்க, ஓ நீங்களே இது நீ தாங்கன்னு போட்டிங்களா, நைஸ் நைஸ் அப்படின்னாரு. இப்போ நான் இது லால் சலாம் நான் நடிக்கிறேன், லால் சலாமோட லுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இது முடிக்கலைங்க சார், இன்னொரு பார்த்து இன்னொரு ரீசன் ரெடியாக இருக்கணும். தளபதினா சார் படிக்கும்போது நல்ல வா என்ன சீனில் அப்படின்ட்டு இருக்கோம். அதுவும் ஐயோ அது சொல்ல முடியாது, அவ்வளோ செகண்ட் ஹாஃப்லாம் வேறு சில சீன்லாம் அப்படி இருக்கும். பாட்டில் வந்துட்டா ரெடி ரெடி வா 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 என்ன நினைக்கிறேன் வாயா 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 ரெடியா ரெடியா வா போலாம் 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 இப்படி இருப்பார். லியோவில் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க அப்படிங்களா. செகண்ட் ஹாஃபில் ஒரு 5 minutes வருவேன், பயங்கர எனர்ஜி. அவர் பேரை சொன்னோன்னா அப்படி எனர்ஜி வந்து அப்படி நிற்கிது. நான் ரொம்ப லவ் பண்ணேன் அந்த மனுஷனை. சாண்டி ஒரு ரோல் பண்ணியிருக்காரோ அந்த மாதிரி என்னோடய ரோல் பயங்கரமாக இருக்கும். ஃபைட் சீன் அப்படின்னால கொஞ்சம் பயம் அவருக்கு இருக்குது. இப்போ என்னானே கேள்வி கேட்பேன், நீ இவ்வளோ வருஷம் வந்த என்ன ஆணி நீ பிடுங்கின. இப்போ வந்து ஒரே ஆம்பிஷன் தான், விஜய் சாருக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் பண்ணணும். சினிமாக்கு அதுதான் வந்தேன், நான் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டாக வந்து மனோபாலா சார் நம்ம கூட வந்து இல்லை, ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லு. நான் அவருக்கு நான் பெரிய தேங்க் பண்ணணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் 2020 அது பண்ணோம், 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோஷூட் பண்ணோம். அது நல்ல வைரல் ஆச்சு. அது அவர் அதுக்கப்புறம் அவருக்கும் எனக்கு என்னோட பாண்டிங் நல்லா இருந்தது. இப்போ 1 month பேக் வந்து நான் நரிக்குறவர்கள் ஒரு கேரக்டர் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த படத்தில் அவர் ஒரு ஃபேமிலி ஒரு பஞ்சாக தான் இருப்போம். அதில் மனோபாலா சார், யோகி பாபு, MS பாஸ்கர் இது மாதிரி நிறைய ஒரு கும்பலே இருக்குது. அதில் அவர் இருந்தார். என்னோடய ஒய்ஃப் டெலிவரி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம். எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. இப்போ நான் ரொம்ப ஃபீல் ஆகி நான் யோகி பாபுகிட்ட சொன்னேன், இது மாதிரி ஒரு ஒய்ஃபுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்குது, ப்ராப்பரான ரெக்கமெண்டேஷன் தான் இன்னும் ஈஸியாக இருக்குன்னு சொன்ன உடனே, அண்ணே எனக்கு யாரும் தெரியல கோயம்புத்தூரில், உங்களுக்கு யாரும் தெரியுமாண்ணே அப்படின்னு மனோபாலா கேட்டார். அப்படியாடா இருடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி அங்கே பேசி இங்கே பேசி உடனே எனக்கு அந்த ஒரு முக்கியமான டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. நாங்கள் அது பண்ணியிருக்கவே முடியாது, நான் உடனே பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் எப்போ போனாலும் அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் அவ்வளோ வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறேன். அது மனோபாலா சார் தான் காரணம். ஒரு ஃபோட்டோஷூட் மூலிமா என் லைஃபுக்கு என்னோட ஒய்ஃபுக்கு நிறைய விஷயங்கள் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஒரு ஃபோட்டோஷூட் மூலிமா இப்படி ஒரு எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. மனோபாலா சார் எங்கள் எல்லாருக்கும் ஒரு காமெடியனாக தெரியும். ஸோ என்ன மாதிரி ஒரு பர்சன், ரொம்ப சீரியஸானதா இல்லை வந்து அவுட் ஆஃப் த ஃப்ரேமும் வந்து செம்ம ஜாலியான ஒரு பர்சன் இப்படி தான் இப்போ 5-6 பேர் இருக்கும்னு வச்சுங்களேன். சென்டர் ஆஃப் இது மாதிரி அவர் உட்கார சேரப்பட்டு உட்காந்துருவார், பழைய கதைலாம் சொல்லுவாருங்க, அப்படி ரசிக்கலாம், நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு நீங்கள் அப்படியே அதில் ஒரு டபுள் மீனிங் இருக்கும், அதில் ஒரு காமெடி இருக்கும், அது வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா அவர் கலந்து ஒன்று அவர் காமெடி ஆக்டர் இல்லை, அழகாக சொல்லுவார். ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 5 கண்டென்ட் நீங்கள்லாம் வந்தீங்கன்னா அப்படியே கண்டென்ட்டை பிடிச்சிப்பீங்க, அவ்வளோ கண்டென்ட். ஆனால் எல்லாமே சென்சார் பண்ண நான் சென்சாராக இருக்கும். ஓகே, அடல்ட் காமெடி அடல்ட்டு இருக்கும். அதான் அவர் அழகாக அவர் சொல்கிற விதம் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சொல்லுவார். ஏன்னா லேடிஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவ்வளோ அழகாக சொல்லுவார், அவ்வளோ என்டர்டெயின் பண்ணுவார் உங்களை. அப்புறம் இருக்கிறவங்களுக்குலாம் ஆர்டிஸ்ட் இருக்கெல்லாம் அவங்கள சமைச்சு கொடுப்பாரு, டெய்லி அவரே சமைச்சிட்டு வந்து அவரே வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக பாக்ஸ் பாக்ஸ் போட்டு கொடுப்பா. அப்படி அந்த அளவுக்கு இயல்பான ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர் அவர். தலைவர் கூட நீங்க வந்து இருக்கீங்க, ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் டைம் வந்து தலைவர் வந்து பார்க்கும் போது எப்படி இருந்தது அந்த அனுபவம்? நான் இது வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு வந்து 14 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க, இந்த இயரோட 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் ரெண்டு பேர் தான் ரொம்ப பயந்தேன் ட்ரையல் பார்க்கும்போது. தளபதி கூட நான் பயப்பில, ஏன்னா தளபதி கூட மீட் பண்ணும்போது என்னை கம்ஃபர்டபுள் ஆக்கிக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் மீட்ல ஃபஸ்ட்டு வந்து இளையராஜா சாருக்கு காஸ்ட்யூம் பண்ணும்போது நான் கொஞ்சம் பயந்தேன். செகண்ட் வந்து தலைவருக்கு குச்சுமா நான் வேஸ்ட்மா டிவிக்கு பில்டிங் ஸ்ட்ராங் மாதிரி ரொம்ப உள்ளுக்குள்ளே அவ்வளோ படம், ஏன்னா செம்ம எனர்ஜி. ஐயோ யோ 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 அவர் ஹேண்டில் பண்ணுறது சான்ஸே இல்லைங்க, சான்ஸே இல்லை. எல்லோரும் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க நீ நல்லா எனர்ஜியாக இருக்குன்னு என்ன சொல்லுவாங்க. அவர் கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஃபோட்டோ எடுக்கும்போது நடந்து ஜென்ரலாக எந்த ஒரு ஆக்டர் ஆகட்டும் நீங்களாகட்டும், இப்போ நீங்கள் வாக் பண்ணி வரணும் முன்னாடி வரணுமா அப்படி தானே கேட்பீங்க, முன்னாடி வரணும் அவ்வளோதான். அதுக்கு வாக் பண்ணி வரமாங்கல்ல, என்னன்னா இது வரைக்கும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் ட்ரையல், எல்லாமே கரெக்டா இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு 50% ஒர்க் பண்ணிட்டு 50% இருக்கக்கூடாது, 80 ஒர்க் பண்ணிட்டு 100% பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும் எது பண்ணாலும். அது வந்து நான் ரஜினி சார்கிட்ட ஜஸ்ட் ஒரு 4 days கற்றுக்கிட்டேன்.
நாம் அப்போ தான் நினச்சோம், ஓ இப்போ இது வரைக்கும் நம்ம ரொம்ப ஓபி அடிச்சிருக்கோம், ஒரு 100% நம்ம பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்துச்சு. ஸோ எல்லாமே முன்னாடியே ஸ்கெச் பண்ணி வச்சுட்டு தான் தலைவர்கிட்ட வந்து போகணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், 100% நோ ரீசன் எதுவுமே இது அங்கே வரலைங்க சார், இது முடிக்கலைங்க சார், ஒரு 10 நோ ரீசன் ரெடியாக இருக்கணும், அந்த டைம் கொடுத்தா டைத்துக்கு வரணும், அது சொன்னால் அது ஃபினிஷ் பண்ணணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன், நம்ம 14 வருஷம் ஆகி இன்னும் அந்த சில விஷயங்கள் நம்ம இன்னும் ப்ராப்பராக கற்றுக்கல அப்படிங்கிற கில்ட்டி ஃபீலை கொடுத்தது தலைவர் தான். ஆனால் இவ்வளோ ஓப்பனாக வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏற்கனவே வந்து தளபதி படம் கூட பண்ணிட்டீங்க, ஸோ அதுக்கப்புறம் தலைவர் கூட பண்ணும்போது இன்னும் நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிச்சயமாக அது இவர் மீட் பண்ணும்போது இன்னும் நான் கற்று தளபதிலாம் கூல் இந்த அளவுக்கு ப்ரொஃபஷன் பார்ப்போம், ஆனால் இவர் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினைப்பார். 10 மணி இந்த ட்ரையல் முடிக்கணும் முடியும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக நினைப்பார் சார். அங்கே என்ன தளபதினா சார் ஓகே பாடத்தை ரொம்ப எடுத்து வந்துருங்க அப்படிம்பாரு, இதெல்லாம் எல்லாம் பார்க்கணும்ப்பா கரெக்டாக நீங்கள் எல்லாம் கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன், இன்னும் ட்ரையல்லே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி ஒரு ரோல் நம்ம தலைவருக்கு இருக்கு? இன்னும் சம்பளம் வாங்க குட்டி க்ளிம்ஸா ஏதாவது? இல்லை இல்லை, அது என்ன சொல்லலாம், இல்லை ரொம்ப இயர்லி. பட் என்னன்னா இது வரைக்கும் நம்ம ரஜினி சார் ஒரு விஷயம் பார்த்துருப்போம்ல, அதை தாண்டி ஒன்று இந்த படத்தில் நிச்சயமாக இருக்கும். நம்ம ஜென்ரலாக சொல்லுவாங்க படம் பண்ணும்போது இந்த இது நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்காது, அதை தாண்டி ஒன்று இருக்கும், யூஸ்வலாக பார்க்கல அப்படி இருக்காது, அதை தாண்டி ஒன்று இந்த படத்தில் உண்மையாகவே நம்ம யூஸ்வலாக பார்த்து ரசித்த ரஜினி படம் இருக்காது, வேறு ஒரு ரஜினி சார் இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த எனர்ஜி அந்த விஷயங்கள் எல்லாமே புதுசாக இருக்குது. நான் படிக்கும்போது நல்லா வா என்ன சீனில் அப்படின்னு இருக்கோம், அதுவும் ஐயோ அதை சொல்ல முடியாது, அவ்வளோ செகண்ட் ஹாஃப்லாம் வேறு சில சீன்லாம் அப்படி இருக்கும். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், அந்த சீனை எப்போ ஷூட் பண்ண போகிறாங்க, அது தலைவர் எப்படி பண்ண போகிறாரு, நம்ம அதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அது தனி ஒரு ஆனந்தம். ஸோ இந்த ஷர்ட்டில் வந்து இது நான் தான் அப்படின்னு வந்து உங்களை நீங்களே வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்களே, அதே மாதிரி உங்களை நீங்களே ஒரு ரூமர் வந்து கொளுத்தி போடணும் அப்படின்னா வந்து என்ன ஒரு ரூமர் வந்து கொளுத்தி போடலாம்? இது ஆசைப்படுறேன் பட் இதான் கொளுத்தி போடுறேன், லியோவில் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறேங்க. அப்படிங்களா? செகண்ட் ஹாஃபில் ஒரு 5 மினிட்ஸ் வருவேன், ஒரு இம்பாக்டாக இருக்கும். எப்படி சாண்டி ஒரு ரோல் பண்ணியிருக்காரோ அந்த மாதிரி என்னோட ரோல் பயங்கரமாக இருக்கும். சோ இது வந்து கொளுத்தி போடுறதா இல்ல உண்மையிலேயேவா? ரெண்டு இருக்கு, நீங்க எப்படி நான் போடுறீங்க இவ்வளவு வேற வெச்சுக்கோங்க, ஏதோ ஒன்னு நான் சொல்றது கேட்டிங்க, எது யூஸ்புல்லா இருக்குமோ அதை வெச்சுங்க அவ்வளவுதான். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க் ஆண்டனி ட்ரெய்லர் வந்து பார்த்தோம், வேற லெவல். அந்த இப்போ வந்த ட்ரெய்லர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ட்ரெய்லர். ஸோ நீங்க மார்க் ஆண்டனில என்ன மாதிரி ரோல் பண்றீங்க? மார்க் ஆண்டனி ஆக்சுவலா நான் வந்து காஸ்டியூம் டிசைன் மட்டும்தான் பண்றேன். ஓ, அந்த ஆணி மட்டும்தான் நான் அதில் பிடிக்கிறேன். அது வந்து டேரக்டர் வந்து நான் கேட்டேன் ஒரு கேரக்டர் தான் கொடுங்க அப்படின்ட்டு, பட் அதில் ஒன்றும் இல்லை, அதனால காஸ்டியூம் மட்டும் உருப்படியாக அந்த வேலையை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டுங்க, மொத்தம் சூர்யா சாருக்கு 3 லுக்கு, விஷால் சாருக்கு 3 லுக்கு, அது இல்லாமல் இன்னொரு லுக் இருக்குது, அதுன்னு ரிவீல் பண்ணலை, ஒரு லுக் இருக்குது, மொத்தம் 4 லுக்கு விஷால் சாருக்கு. ஸோ இப்படி இவ்வளோ 3 லுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும், எல்லாமே பீரியடு 60s, 70s, 90s, கரண்ட்டே இல்லை. ஸோ அப்படி எவ்வளோ ஒர்க் பண்ணோம், ஸோ அது நிறைய ஒர்க் இருந்தது. எனக்கு சூர்யா சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அன்பிலீவபிளுங்க. நான் விஷால் சார் கூட 4வது படம் இது, என்னோடய 4th ஃபிலிம், பட் சூர்யா சார் கூட 1st ஃபிலிம், பயங்கர எனர்ஜி. அவர் பேரை சொன்னோன்னா அப்படி எனர்ஜி வந்து அப்படி நிற்கிது, அந்த அளவுக்கு எனர்ஜியான ஒரு பர்சன். நான் ரொம்ப லவ் பண்ணேன் அந்த மனுஷனை, ஸ்பாட்டில் வந்துட்டா ரெடி வா 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 என்ன நினைக்கிறேன் வாய வாய வாயா ரெடியா ரெடியா வா போலாம் 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 இப்படி இருப்பார். ஒரு மாட்டை அவுத்து விட்டால் எப்படி ஒன்று சீறி பாயுமோ அந்த மாதிரி ஸ்பாட்டில் இருப்பார். இப்படி எனர்ஜி நான் எந்த ஆக்டர்கிட்டையும் பார்த்ததில்லை, ரொம்ப வியக்கிறேன் நான் அவரை பார்த்து. அந்தளவுக்கு நான் இந்த படம் மூலமா அவரோட நட்பு கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ரஜினிகாந்த் சார் கூட வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதை பத்தி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கும்ல? ஃபஸ்ட்டு இந்த படம் நான் கம்மிட் ஆகும்போது எனக்குள்ள ஒரு டவுட் இருந்தது, ஏன்னா இது ஒரு வில்லேஜ் படம், ஏன்னா அது வில்லேஜ் நடக்கும் மாதிரி ஒரு படம், கதை எனக்கு தெரியும், நான் புக்கு கொடுத்து பவுண்ட் கொடுத்து படிக்க சொன்னாங்க, நான் ஃபுல்லாக படிச்சுட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க மேடம். ஆமாம், நம்ம அங்கேயே ஆஃபீஸ்லேயே உட்காந்து படித்து எனக்கு, ஏன்னா ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறனால கதை எனக்கு தெரியணுன்றனால ஃபுல்லாக படித்தேன். ரொம்ப ராவான ஒரு ஃபிலிமுங்க, ஒரு யதார்த்தமான படம், அதில் ஒரு ஆர்டிஃபிஷியலே இருக்காது, ஈவன் காஸ்ட்யூமில் கூட லைவாக இருக்கணும், ஒன்றுக்கு 4 தடவை அந்த கார்மெண்ட்டை வாஷ் பண்ணும், அழுக்கு பண்ணணும், நிறைய விஷயங்கள் டீட்டெயிலிங்கில் இருக்குது. அப்படி சொல்லும்போது மேம் வந்து வளர்ந்தது எல்லாமே சிட்டி, பார்ன் வித் சில்லர் ஸ்பூன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வளர்ந்த ஒரு அவங்க ஒரு உமன் அவங்க, அப்படி இருக்கும்போது எப்படி இதை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு ஆச்சரியம் ஒன்று இருந்துச்சு. இந்த ராவான ஃபிலிம் இவங்க எப்படி எடுப்பாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, எப்படி அந்த வில்லேஜில் போய் எப்படி ஷூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறலாம் ஒரு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஆனால் யூ ஓன்ட் பிலீவ், நான் 42 படம் காஸ்ட்யூம் டிசைனாக ஒர்க் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் எந்த ஒரு படமும் ஃபஸ்ட்டு டேயில் 7:00 ஷார்ட் வச்சதே கிடையாது, 7 AM ஃபஸ்ட்டு டே வச்சதே கிடையாது. எப்போவுமே ஃபஸ்ட்டு டே, நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு டே அசம்பிள் ஆகிட்டு அந்த கேரக்டருக்கு காஸ்ட்யூம் கொடுத்துட்டு மேக்கப் கொடுத்துட்டு சின்ன பூஜைலாம் முடிஞ்சு வைக்கிறதுக்கு 9 மணி ஆகிடுங்க மினிமமாக, இது பேசிக்.
ஆனால் ஃபர்ஸ்ட் ஷாட்டு 7:00 வச்சாங்க. இவ்வளோ நிறைய ஆர்டிஸ்டோட எனக்கு பிரமிப்பாக இருந்தது, என்னங்க இவ்வளோ எனர்ஜி அப்படின்ட்டு. அது என்னென்னா ரஜினி சாரோட பிளட் அப்படிங்கிறது அவங்க இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணுவாங்க. ஒரு டேரக்டராக இந்த படத்துலேருந்து நான் எழுதி தரேன், இந்த படத்துலேருந்து ஒரு டேரக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ்னு சொல்கிறாங்களே ஒரு டேரக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படி அந்த டேரக்டர் முன்னாடி வந்துடும் அந்த அளவுக்கு அவங்க மெனக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துல. ராவண கோட்டம், சோ இதுல வந்து என்ன மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஓபனா சொல்லுனா கதையே எதுவுமே தெரியாதுங்க எனக்கு. கதையே தெரியாதா? ஆமா, இது ஒவ்வொரு சினிமால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேரக்டர் இருப்பாங்க. சில பேர் கதை சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க, சில பேர் ரொம்ப டே டு ஜெட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நான் 8 படம் நடிகரா நடிச்சிருக்கேன் இது வரைக்கும், 8 films நான் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த 8 films இந்த ஒரு டேரக்டர் தான் எனக்கு எதுவுமே சொன்னதில்லை. நான் ஒரு இந்த படத்துல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி, இந்த அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க தமிழ் சினிமாவில், வந்து சும்மா நிற்பாங்க, அப்படியே லெஃப்டில் வாங்க, ரைட்டில் வாங்க, நடந்து வாங்க, இந்த டைலாக் பேசுங்க, அந்த ஸ்பாட்டில் பண்ணுவாங்க எல்லாமே. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் என்னோடய ரோல். என்ன எப்போ வருவேன், நான் என்ன டைலாக் பேசுகிறேன் எதுவுமே எனக்கு தெரியாது. மொட்டை அடிக்க சொன்னாங்க, மொட்டை அடித்தேன். நொண்டியாக நடக்குன்னு சொன்னாங்க, நடந்தேன். அந்த மாதிரி தெரியும். பட் சாந்தர்கிட்ட அப்பப்போ விட்டு கேட்குற மாதிரி, ஆனால் இது என்ன, நான் இந்த சீன் என்ன, இதுக்கப்புறம் என்ன வரும், என்னோட ரோல் என்னன்னு சொன்னால் அப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவார். எந்த அளவுக்கு சொல்லலாமோ சொல்லுவார், இதுதான் இந்த சீனில் நீ உன்னோட கேரக்டர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவார். அவர் என்ன கைட் பண்ணுவார். ஏன்னா சாந்தனு மூலமா தான் இந்த படத்துக்குள்ள நான் வந்தேன். ஸோ வந்து டேரக்டர் வந்து உங்களுக்கு கதை சொல்ல, ஹீரோ சார் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் கதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் தெரியாமல், இப்போ தெரிஞ்சிருச்சு பட் தெரியாமல் தான் சொன்னார். ஸோ எப்படி இந்த காஸ்டியூம் நீங்கள் வந்து ரெடி பண்ணீங்க? என்னென்னா இந்த படம் வந்து நான் ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில், ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். படத்தில் வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு கேரக்டர் சொல்லுவாங்கல்ல, இந்த இவரனால தான் இந்த கதை இப்படி மாறிச்சு அப்படின்னு, அப்படி ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். பட் இனிஷியலாக நம்மளை ப்ரொமோஷன்ஸ்லாம் கூப்பிட மாட்டாங்க, நம்மளை நம்ம தான் பிராண்டிங் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த படத்துக்காக நான் சம்பளம் வாங்கலை, இந்த படத்துக்காக நான் 3 தடவை மொட்டை போட்டிருக்கேன் இந்த படத்துக்காக. இந்த படத்துக்கு நிறைய இழந்திருக்கேன், இழந்திருக்கேன்னா பணமாக இழந்திருக்கேன், நிறைய வழி அனுபவிச்சிருக்கேன். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும், என்னோடய கேரக்டரை போய் சேர்க்கணும், நான் பிராண்டிங் ஆகிக்கணும். அதுதான் என் அவர் ஹீரோவை சொல்லிட்டார், உன்னை நல்லா பிராண்டிங் பண்ணிக்கோன்ட்டார். ஸோ என்னோட மண்டைக்கு இருக்கிற மசாலா வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த லுக்கு வந்து யாருக்குமே தெரியல, நான் தான் அப்படின்ட்டு. ஓகே, ஆமாம். 2 டேஸ்க்கு முன்னாடி ரஜினி சார்க்கு ட்ரையல் பார்த்தோம், அப்போ கூட இந்த இவர் ஒயிட்டில் போட்டு போனேன். ஏன் அவர் ரொம்ப நேரம் பார்த்து, ஓ இது நான் தாங்க, ஓ நீங்களே இதை நீ தாங்கன்னு போட்டிங்களா, நைஸ் நைஸ் அப்படின்னாரு. மறுபடியும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால், வாங்க வாங்க அப்படின்னு, பார்த்தீங்களா அவரே நான் தாங்கன்னு போட்டிருக்காரு, நைஸில் அப்படின்னாரு. சார் ஆமாம் சார், படத்தில் நடிக்கிறேன் அதுக்கான ப்ரோ, ஓ நீங்கள் ஆக்டிங் பண்ணுறீங்களா, ஆமாம் சார் ஒரு படத்தில் நடிக்கிறேன் அதுக்கான ப்ரொமோஷன் சார், நைஸ் நைஸ் அப்படின்னு ஒரு சிரிச்சுட்டே ஒரு ஃபோட்டோ கொடுத்தாரு. எனக்கு என்னென்னா நம்ம பண்ண ப்ரொமோஷன் ஃபஸ்ட்டு ரெகக்னேஷன் வந்து தலைவர்கிட்ட வந்தது. ஸோ அது மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். சாந்தனு அண்ட் ஆனந்தி, ஸோ இவங்களோட பேர் எப்படி வந்திருக்கு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இதில் நிறைய விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக படம் பாதியிலேயே நடந்துட்டு இருக்கும் போதே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வளர்ந்து பிறந்திருக்கு. ஸோ அதை மீறி அவங்க அந்த கன்சீவாக இருக்கும்போதே வந்து நடித்தாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆமாம், அது வந்து என்னென்னா எந்த ஒரு ஆக்ட்ரஸும் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு குழந்தை இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. பட் அவங்க அதை மீறி முடிச்சாங்கன்ற இதில் வந்து அதை வந்து பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு எந்த ஃபீல்ட் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு, காஸ்ட்யூம் டிசைனராக இல்லை ஆக்டரா? இந்த காஸ்ட்யூம் டிசைனர் நிறைய கஷ்டப்படணுங்க. 14 இயர்ஸாக நான் இன்னும் திரும்பி பார்த்தா எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. 14 இயர்ஸ் நான் சேலஞ்சே பண்ணுறேன் இந்த ஃபீல்டில். 14 இயர்ஸ் சர்வைவல் பண்ணுறதுங்கிறது அந்த ஃபீல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆளை மட்டும் முடியும். ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்குது இங்கே. ஃபீமேலுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து மேலுக்கு கிடையாது, பர்டிகுலராக காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ பெயின் இருக்குது. டெக்னீஷியனாக நீங்கள் ரொம்ப அசிங்கப்படணும், ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் கிடைக்காது, அப்புறம் வந்து பேமெண்ட் ப்ராப்பராக வராது. இது எல்லாத்தையும் நீங்கள் பேர் பண்ணி சினிமா சைக்கோத்தனமாக லவ் பண்ணணும், அவங்க மட்டும்தான் இங்கே சஸ்டெயின் ஆக முடியும். இப்போது இன்னும் நான் 14 இயர்ஸில் என்னாலேயே ஒரு 4-5 பேர் தான், ஒரு பாயாக சொல்ல ஒரு 5 பேர் தான் பசங்க இருக்காங்க, இது எல்லாமே பொண்ணுங்க தான் இருக்காங்க. இந்த பசங்க ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ரொம்ப வெறுத்து போய் தான், இது நம்ம அடுத்த லெவல் போக முடியுமா, இவ்வளோ கஷ்டப்படுற என்னானே கேள்வி கேட்பேன். நீ இவ்வளோ வருஷம் வந்த என்ன ஆணி நீ பிடுங்கின, 14 இயர்ஸ் ஆச்சு, இந்த காஸ்ட்யூம் டிசைனர் வேணால் படம் பண்ண ஓகே, உன்னால் ஒரு சொந்தமாக ஒரு ஆள் வீடு வாங்க முடியுதா, இல்லை உன்னால் ஒரு அடுத்த லெவலுக்கு போக முடியுதா, ரெகக்னேஷன் கிடைக்குதான்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நீங்கள் லவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம். பட் எனக்கு அதை தாண்டி சினிமாவில் ரெகக்னேஷன் வேணும், நான் அடுத்த லெவலுன்னு போகணுன்னு பார்த்தேன். அதனால தான் சினிமாவில் இருக்குது. எனக்கு வந்து ஒரே ஆம்பிஷன் தான், விஜய் சாருக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் பண்ணணும். சினிமாக்காக தான் வந்தேன், நான் பண்ணிட்டேன். நான் 2 படம் பண்ணிட்டேன், எனக்கு போனஸ் தான். இதுக்கப்புறம் நான் சஸ்டெயின் ஆகணும், இந்த ஃபீலில் நிற்கணும், நான் போய் தூங்குறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படி நினச்சி தான் நான் அடுத்த இதுக்கு வந்து ஓகே ஆக்டிங் பண்ணலாம், அதில் தான் அடுத்த லெவல் போக முடியுங்க.
காஸ்ட்யூம் டிசைனராக இது என்னோடய வியூ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது போக முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது, அதனால நான் ஆக்டிங் வந்துட்டேன். ஸோ என்ன ஒரு விஷயம் வந்து பண்ணாலேயோ ரொம்பவே வந்து யூனிக்காக வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோல் வச்சுருக்கீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட்டுக்கு, நன்றி.